இந்தி மொழி இந்தி மொழியால் தமிழகத்திற்கு வரப்போகும் ஆபத்தினை 1926 தந்தை பெரியார் அவர்கள் கொண்டு வந்தார். அதை தொடர்ந்து பேரறிஞர்கள்னா இந்தி எதிர்ப்பை போரை எதிர்த்து போராடி சிறை சென்றார். அண்ணாவோடு சிறை சென்ற தாளமுத்து நடராஜன் என்கின்றவர் இருவரும் மறைந்தார். அந்த மறைந்த அந்த அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகைத்தான் இன்றைய தினம் நடைபெறுகிறது. அதே போன்று 1938 இந்தியின் ஆதிக்கம் தீவிரமாக இருந்ததினாலும் பாபு ராஜேந்திர பிரசாத் இந்தி மொழிக்கு ஆதரவாக அவருடைய டிசைடிங் ஓட் நிர்ணய சபையில் வாக்களித்ததினால் என்ன நடைபெற்றது என்றால் அன்றைய தினம் இந்தி வெறி தலைவிரித்து ஆடியது. ஆனால் என்ன நடைபெற்றது என்றால் பேரறிஞர்னா 1948 சிறை சென்றார். சிறை புகுந்த அண்ணா சிறை சென்றார். அப்பொழுது தர்மாம்பாள் அண்ணாவோடு சிறைக்கு வந்தார். அந்த தர்மாம்பாள் சிறையிலே அடைக்கப்பட்டு சிறையிலேயே வாழ்ந்தார். இன்னும் சொல்லப்போனால் இந்தி படிக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வாரிசுகளை இந்தி படிக்க விட்டு டெல்லிக்கு அறிமுகப்பட்டு தயாநிதி மாறன் போன்றவர்களை அமைச்சர்கள் ஆக்கினார். கருணாநிதியே சொன்னாரே என்னுடைய தயாநிதி மாறன் இந்தியில் புலமை பெற்றவர், அதனால்தான் அவருக்கு அமைச்சர் பதவிக்காக நான் பரிந்துரை செய்தேன். இதில் இருந்து என்ன பொறுக்கிறது? சாவு தொண்டருக்கும் சரித்திரம் தலைவருக்கா? அவரே மறைந்தார், அவரை பற்றி பேசக்கூடாது. அவரும் தியாகத்தை செய்தார், அவரை பற்றி நான் குறை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அவர் பிள்ளை என்ன செஞ்சார் கொண்டு எல்லாம் எடப்பாடி பின்னாலே வீறு நடை போடுவோம். அம்மாவும் புரட்சி தலைவி நினைவாக இந்த நாடு இருக்கிறது. இந்த தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்று இந்திய அறவே ஒழிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். இந்த கட்சியினுடைய தலைவர் தான், இந்த கட்சிக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பு, அவர்கள்தான் முடிவெடுத்து சொல்ல வேண்டும், அவைக்கு தான் தலைவன். ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.